அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படிப்பட்ட பொது பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்குறோம். உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்னா நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்க. உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ராசி பலன் சொல்லலை, நட்சத்திர பலன் மட்டுமே பார்க்குறோம். ராசி பலனுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள். இங்கே உத்திராட நட்சத்திரம்னா நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பகவான் 2024 மே 1 புதன்கிழமை மத்தியானம் சுமார் 1 மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். குரு பகவானுடைய பெயர்ச்சி சுமார் 1 இந்த 1 அவர் கிட்டத்தட்ட 4 2024 அக்டோபர் 9 2025 பிப்ரவரி 4 வரைக்கும் 4 ரிஷபராசிலேயே அவர் வக்கரம் வக்கர நிவர்த்தி ஆகிறார். இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷபராசின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் பெயர்ச்சி ஆகிறார். நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. அங்கே முதல்ல குரு பகவான் பெயர்ச்சியே பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரோகிணி மிருகசீச நட்சத்திரம். கார்த்திகைன்னா சூரியனுடைய நட்சத்திரம், உத்திராடம்னாலும் சூரியனுடைய நட்சத்திரம். ஆக எப்படி பார்த்தாலும் குரு பகவான் உங்களுக்கு இந்த பெயர்ச்சியில் ஃபஸ்ட்டு தெய்வ அனுகூலத்தை கொடுக்க வர்றார். இதுதான் பிரதானமாக உங்களுக்கு இருக்குது. வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கும் பட்சத்தில் அத்தனை பிரச்சனைகள்லேருந்து நாம் மீண்டு வந்துடுவோம். இந்த பெயர்ச்சி உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, உத்திராட நட்சத்திரத்தை பிறந்த உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப நாளாக உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கலை குடும்பத்தில் அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியம் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தே பல வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்களும் அதில் அடிக்கடி கலந்துக்குவீங்க. அது மட்டுமில்ல, எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவலும் இருக்கும். ஏன்னா சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கிறதுனால உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இதெல்லாமே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடன் குறையும். எனக்கு க்ரானிக்கல் டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குது, தீர்க்க முடியாத வியாதி இருக்குங்கிறவங்களுக்கு நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்பு அடிக்கடி உங்களுக்கு கிடைக்கும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை, கிட்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் தெய்வ அனுகூலத்தால் குழந்தை உண்டு. ரொம்ப நாளாக நாங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம், இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதோட நீங்கள் இந்த காலங்களில் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கூடும். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த காலங்களில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு, என்டர்டைன்மெண்ட் உண்டு. அதுலேயும் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்கும், வருமானங்கள் இருக்கும். அரசியல் துறைகளில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் நிறைய தடைகள். அது மட்டுமல்ல, இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய சர்வீஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, பார்க்கும் வேலையை திருப்திகரமாக பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் அல்லது ஒரு லாங் லீவு போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளால் மிகப்பெரிய நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்னொரு பக்கம் சின்ன சின்ன பிரச்சனைகள்.
இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு உண்டு. இந்த பயிற்சியில் நீங்கள் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். காதல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இல்லைனா அசிங்கங்களில் அவமானங்களை சந்திக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த காலங்களில் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. இந்த குரூப் பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சியில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லாவே இருக்குது. வருமானங்கள் இருக்குது, அதற்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பேச்சில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்றும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் எகன் அண்ட் எகன் ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் தான் பெட்டராக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டை எப்படி ஃபாலோ பண்ணுறது, எப்படி சக்ஸஸ் பண்ணுறது, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும். நிறைய தேடுதல் என்பது இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்களோட டைரக்ட் கம்யூனிகேஷனை வச்சுங்க. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. அதையும் குறிப்பாக யாரெல்லாம் வீடு விற்கணும், இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் உண்டு. வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் செயலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு செயலாகும், ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போகும். குறிப்பாக சொத்துக்கள் பாகப்பிரிவினை இல்லாதவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த குரு பயிற்சி முழுவதுமே நீங்கள் ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான். ஆக இந்த காலங்களில் பேர கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் கம்பெனி மாறுங்க. இல்லைன்னா நீங்கள் பார்க்கும் கம்பெனி அவசரப்பட்டு வேலையை விட்டு வெளியில் வந்துடாதீங்க. நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்க்குற கம்பெனி அவசரப்பட்டு விட வேண்டாம். ஸோ நீங்கள் ஏதாவது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க உத்திராட நட்சத்திரத்தில் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தாலும் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபர்தராக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், குறிப்பாக ஆண் நண்பர்களால் நன்மைகள் உண்டு. இந்த பயிற்சி முழுவதும் சிவ தரிசனம், சிவ வழிபாடு, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு, நம கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.